லால் சலாம் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் படத்தின் இயக்குநர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தன் தந்தை ரஜினிகாந்தை பற்றி பேசிய கருத்து ரசிகர்கள் மத்தியில் பேசுபொருளாது. நிச்சயம் என் அப்பா சங்கி இல்லை, அவர் சங்கியாக இருந்தால் இந்த படத்தில் நடித்திருக்கவே மாட்டார் என்று பேசியதோடு மட்டுமல்லாமல் படம் ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தும் வகையில் அமையும் என்றும் பேசியிருந்தார். ஆனால் ரஜினிகாந்தின் கதாபாத்திரத்தை தவிர படத்தில் ஈர்க்கும்படியாக வேறெந்த விஷயங்களும் இல்லாமல் போனதுதான் படத்திற்கு பின்னடைவாக அமைந்துள்ளது. படத்தில் மொய்தீன் பாய் என்கிற இஸ்லாமிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ள ரஜினிகாந்த் பேசிய சில வசனங்கள் மத நல்லிணக்கத்திற்கு ஆதரவாக உள்ளன. மதத்தையும் நம்பிக்கையையும் மனசிலவை, மனிதநேயத்தை அதற்கு மேலவை என ரஜினிகாந்த் பேசிய வசனங்கள் வெறும் வசனங்களாக மட்டுமே இருக்கின்றனவே தவிர தொய்வான திரைக்கதை அமைப்பால் அவை எதுவும் கதையை தூக்கி நிறுத்த தவறிவிட்டது. ஏற்கனவே காலா கபாலி போன்ற படங்களில் ரஜினிகாந்த் பேசிய திரை அரசியல் ரசிகர்களை கவர்ந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் படங்களின் சுவாரஸ்யமான திரைக்கதை அமைப்பு. இந்த இரு படங்களிலுமே மையக்கதை மற்றும் கதாபாத்திரங்களின் தேவை என்ன என்பது திரையில் தெளிவாக காட்டப்பட்டது. ஆனால் வலுவற்ற எங்கேயும் ரசிகர்களை ஈர்க்காத லால் சலாமின் திரைக்கதை முடிந்தவரை சூப்பர் ஸ்டாரால் மட்டுமே காப்பாற்றப்பட்டுள்ளது. 90களில் வெளிவந்த பெரும்பாலான சினிமாக்களில் ஏதாவது ஒரு இஸ்லாமிய கதாபாத்திரத்தை தியாகத்தின் குறியீடாக காட்டியிருப்பார்கள். கதையின் நாயகனுக்கு ஒரு இஸ்லாமிய நண்பர் இருப்பார், அவர் எப்போதும் நன்மையை மட்டுமே செய்வார் என காட்டப்படும். எடுத்துக்காட்டாக ரஜினியின் இமாலய வெற்றி திரைப்படமான பாஷாவை கூறலாம். பாஷா படத்தின் மைய கதாபாத்திரமே சரண்ராஜ் ஏற்று நடித்த அன்வர் பாஷா கதாபாத்திரம்தான். இஸ்லாமிய கதாபாத்திரத்தை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட பாஷா திரைக்கதை சூப்பர் ஸ்டாரின் ஒட்டுமொத்த திரை வாழ்க்கையே மாற்றியமைத்தது. பாஷா வெளியாகி கிட்டத்தட்ட 29 வருடங்களுக்கு பிறகு வெளியாகியுள்ள லால் சலாம் அவரது ரசிகர்களிடையே பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்கியது. மொய்தீன் பாய் என்ற இஸ்லாமிய பெயர் கொண்ட கதாபாத்திரத்தில் நடித்துள்ள ரஜினிகாந்த் கேமியோ ரோல் என்றாலும் கூட தன் பணியை சிறப்பாக செய்ய முனைந்துள்ளார். என்னதான் ரஜினியின் இருப்பு படத்தை பலப்படுத்தினாலும் கூட மையக்கதை சிறப்பாக இருக்க வேண்டுமல்லவா? ரஜினியின் முந்தைய படமான ஜெயிலர் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது மட்டுமல்லாமல் வசூலிலும் சாதனை செய்தது. அதன் பிறகு கேமியோ ரோல் என்றாலும் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ரஜினிகாந்தின் கதாபாத்திரம் ரசிகர்களை திருப்திப்படுத்தியுள்ளது என்றாலும் கூட படமாக ஒட்டுமொத்த ரசிகர்களை லால் சலாம் திருப்திப்படுத்தியுள்ளதா என்றால் அது சந்தேகமே. பெருவாரியான இணைய ரசிகர்களால் ரஜினிகாந்தின் மேல் வைக்கப்படும் சங்கி எனும் குற்றச்சாட்டை மொய்தீன் கதாபாத்திரம் தவிடுபொடியாக்கி மத நல்லிணக்கத்தை பற்றி போதித்தாலும் கூட ரஜினியனும் பிரம்மாஸ்திரத்தை வைத்துக்கொண்டு கதையை சிறப்பாக சொல்ல தவறிவிட்டது லால் சலாம் குழு.